Hi, hello, welcome back to our channel. So, what are we going to talk about today? Classification of cyst. So, cyst classification is what we are going to orofacial region. So, let's go to the video. So, cyst is three parts. What is odontogenic cyst, non-odontogenic cyst, and miscellaneous cyst. So in the odontogenic cyst na enna non odontogenic cyst na enna appdin pathinga so in the odontogenic cyst la pathinga ellame vandu nammoda parkal related ah irukum adhaavadhu pallula palla sutti varakoodiya ella cyst vandu odontogenic cyst la varum pallu illama indha gingiva avo illa palate o illa nose related avo illa sinus related avo இல்லனா வந்து tissue soft tissue related ஆவோ இது மத்த காரணங்களால வரக்கூடியது எல்லாமே non odontogenic cyst ல வந்துரும் சோ அது போக miscellaneous cyst னா என்ன அப்படிን பாத்தீங்கன்னா இது ரெண்டுலயுமே சேர்க்க முடியாத ஒரு சில cyst எல்லாம் இருக்கு சோ அது வந்து undefined cyst அப்படினு சொல்வாங்க இல்லையா சோ அந்த மாதிரி cyst எல்லாம் வந்து miscellaneous cyst அப்படினு சொல்வாங்க சோ இந்த odontogenic cyst இருக்கு இல்லையா சோ இந்த odontogenic cyst வந்து திரும்ப நம்ம ரெண்டு பாகமா பிரிக்கிறோம் எப்படி பிரிக்கிறோம் அப்படிን பாத்தீங்கன்னா developmental inflammatory So, developmental na enna na mariyana cyst la developmental la varum appdin pathina namba pallu irukku laya so pallu molachu velila vara varaikkum adukku related ah irukkakoodiya cyst ellame developmental cyst adhaavadhu pallu vandu develop aagumbodhu varakoodiya cyst ellame developmental cyst ipo pallu velila vandirchu illana pallu irukkumbodhu andha pallu la infection vandu அதுல இருந்து வரக்கூடிய இன்ஃப்ளமேஷனால வரக்கூடிய சிஸ்டா இருந்தது அப்படினா அது எல்லாமே வந்து இன்ஃப்ளமேட்டரி சிஸ்ட்ல வந்துரும் சோ இது போக நம்ம வந்து டெவலப்மெண்டல் குள்ள பாத்தீங்கன்னா இன்ட்ராஷஸ் எக்ஸ்ட்ராஷஸ் இருக்கு சோ பல்லு வந்து உள்ள போனுக்குள்ள இருந்து தான் டெவலப் ஆயி வருது இல்லையா சோ போனுக்குள்ள இருந்து டெவலப் ஆயி வெளியில போன்ல இருந்து வெளியில வரதுக்குள்ளேயே நமக்கு வந்து ஒரு விதமான சிஸ்ட் ஃபார்ம் ஆது அப்படினா அது எல்லாமே வந்து இன்ட்ராஷஸ்ல வரும் அதே மாதிரி எக்ஸ்ட்ரா ஆஷஸ் அப்படின ஒரு பாகம் இருக்கு சோ வந்து பல்லு வெளியில வந்து போனை தவிர்த்து ஜிஞ்சைவால வந்து வெளியில வரமோ ஜிஞ்சைவால இருக்கக்கூடிய சிஸ்ட் இல்லனா மைல்டா போனை இன்குளூட் பண்ற மாதிரி இருக்க சிஸ்ட் எல்லாமே வந்து எக்ஸ்ட்ரா ஆஷஸ் சிஸ்ட்னு சொல்வாங்க சோ பேசிக்கா ஓடன்ட்ரோஜெனிக் சிஸ்டியே வந்து நம்ம இவ்ளோ டிஃபரன்ஷியேட் பண்ணி பிரிக்க முடியும் சோ அதே மாதிரி தான் நம்மளோட non odontogenic cyst nu irukku so adhe mari developmental cyst irukku inflammatory cyst irukku and adhe mari developmental la intraosseous extraosseous nu irukku so ipo vandha namba endendha pagudhila endendha mariyana cyst la varudengrada paakalam so namba ipo vandha odontogenic cyst keela iruka developmental la irukka koodiya intraosseous cyst ellathiyum na paakaporom so andha intraosseous cyst la enna enna appdin pathina okc adhaavadhu odontogenic keratocyst இன்னொன்னு வந்து OOC அதாவது orthokeratinized odontogenic cyst சோ அதே மாதிரி dentigenous cyst இருக்கு lateral periodontal cyst இருக்கு glandular odontogenic cyst இருக்கு and அதே மாதிரி calcifying odontogenic cyst இருக்கு சோ இப்போ சொன்ன எல்லா சிஸ்டுக்கும் காமனா இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் என்னென்ன அப்படிን பாத்தீங்கன்னா ஒன்னு வந்து இது எல்லாமே developmental cyst நம்ம developmental cyst கீழ தான் எழுதி இருக்கோம் இல்லீங்களா சோ அதையே வந்து ஒரு பாயிண்டா எழுதலாம் இது எல்லாமே வந்து ஒரு developmental cyst அண்ட் அதே மாதிரி இது எல்லாமே வந்து ஒரு ரேரான சிஸ்ட் ஸோ இதில் வந்து கொஞ்சம் அக்ரெசிவான சிஸ்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓரண்டோஜெனிக் கெரட்டோசிஸ் தான் வந்து கொஞ்சம் அக்ரெசிவான சிஸ்ட் ஸோ அதை வந்து இப்போ நம்ம டியூமராக மாற்றிருக்காங்க ஸோ இனிமேல் வந்து அது சிஸ்ட் கிடையாது டியூமர் தான் ஆனால் வந்து நம்மளோட பழைய கிளாசிஃபிகேஷனில் வந்து நம்ம சிஸ்ட் கீழே கொடுத்துருக்கிறதுனால இன்னுமே வந்து நம்ம சிஸ்ட் கீழேயும் சொல்லிட்டு தான் இருக்கோம் ஸோ அதே மாதிரி இதோட காமனான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தோட ஆரிஜினுமே வந்துட்டு நம்மளோட ஓடன்டோஜெனிக் எபித்திலியம் இருக்கு இல்லைங்களா ஸோ ரெமினன்ஸ் ஆஃப் தி ஓடன்டோஜெனிக் எபித்திலியம்லேருந்து தான் வந்து ஆரிஜின் வருது ஸோ இந்த ஓகேசிக்கும் ஓஓசிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அதாவது ஓடன்டோஜெனிக் கெரட்டோசிஸ்டுக்கும் ஆர்த்தோ கெரட்டனைஸ்ட் ஓடன்டோஜெனிக் சிஸ்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருசாக எதுவுமே கிடையாது இந்த ஓடன்டோஜெனிக் கெரட்டோசிஸ்ட் பார்த்தீங்கன்னா பேரா கெரட்டனைஸ்ட் அதே மாதிரி நம்மளோட ஆர்த்தோ கெரட்டனைஸ்டு வந்துட்டு நான் அந்த பேர்லேயே இருக்கு இல்லைங்களா ஸோ அதே மாதிரி ஆர்த்தோ கெரட்டனைஸ்டு எபிதீலியல் செல்ஸ் இருக்கும் இல்லை வந்து பேரா கெரட்டனைஸ்ட் எபிதீலியல் செல்ஸ் இருக்கும் அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ் மற்றபடி ரெண்டுமே வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும் என்ன நம்மளோட ஓஓசி வந்துட்டு கொஞ்சம் அக்ரெசிவாக இருக்காது ஓகேசி வந்து ஃபுல்லாகவே அக்ரெசிவாக இருக்கும் ரொம்ப அக்ரெசிவாக இருக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் டூத் எல்லாம் இருக்கும் ஸோ இது எல்லாமே இருக்கிறதுனால இது வந்து சிஸ்டம் மாற்றிட்டாங்க ஸோ எக்ஸ்ட்ராஷஸில் என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
எரப்ஷன் சிஸ்ட், அதே மாதிரி பாட்ரியாய்டு ஓடோன்டோஜெனிக் சிஸ்ட், அதே மாதிரி வந்துட்டு ஜிஞ்சைவல் சிஸ்ட் ஆஃப் நியூபார்ன், ஜிஞ்சைவல் சிஸ்ட் ஆஃப் அடல்ட். ஸோ இதெல்லாமே வந்துட்டு எக்ஸ்ட்ராஷியஸ் சிஸ்ட். ஸோ நம்ம பற்கள் வந்து உருவாகிறதுக்கு காரணமாக இருந்த செல்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த செல்ஸோட ரெமினன்ஸ் எல்லாம் வந்து இன்ஃபெக்ட் ஆகிறதுனால தான் வந்து உருவாகிற சிஸ்ட்டு தான் வந்து இந்த ஓடோன்டோஜெனிக் சிஸ்ட். எல்லாமே ஓடோன்டோஜெனிக் சிஸ்ட்டுக்கு கீழே இருக்க இன்ஃப்ளாமேட்ரி சிஸ்ட்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட எபிக்கல் பெரடாண்டல் சிஸ்ட்டு அண்ட் இன்ஃப்ளாமேட்ரி பெரடாண்டல் சிஸ்ட், அதே மாதிரி பக்கல் பைஃபகேஷன் சிஸ்ட், ரெசிடுவல் சிஸ்ட், பாராடென்டல் சிஸ்ட். ஸோ இது எல்லாமே வந்து நம்மளோட பற்களில் இருக்க இன்ஃபெக்ஷன்னால் வரக்கூடிய இன்ஃப்ளாமேட்ரி ரெஸ்பான்ஸ்னால் வரக்கூடிய சிஸ்ட்டுலாம் வந்து நம்மளோட இன்ஃப்ளாமேட்ரி சிஸ்ட் எல்லாமே. ஸோ இதில் வந்து இந்த ரெசிடுவல் சிஸ்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஆல்ரெடி ஃபார்ம் ஆன பெரடாண்டல் சிஸ்ட் இருக்கு இல்லைங்களா, ஸோ நம்மளோட ரூட்டில் இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன் வந்து கீழே ஸ்ப்ரெட் ஆகி வரக்கூடிய எபிக்கல் பெரடாண்டல் சிஸ்ட்டாக இருக்கட்டும் இல்லை பெரடாண்டல் சிஸ்ட்டாக இருக்கட்டும், இது ஸோ உள்ளே வந்து இன்ஃபெக்ஷன் இருக்கும் போது எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணிட்டோம் அண்ட் அதோட ரெமினன்ஸ் வந்து இன்னும் நம்மளோட சாக்கெட்குள்ளேயே ஸ்டக் ஆகி நின்றுச்சு அண்ட் மேலே வந்து ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து ஹீல் ஆயிடுச்சு அப்படின்னா, உள்ளே இருக்க ரெமினன்ஸ்னால் வரக்கூடிய சிஸ்ட்டு தான் வந்துட்டு நம்மளோட ரெசிடுவல் சிஸ்ட். ஸோ இதில் காமனாக எழுதக்கூடிய ஒரே பாயிண்ட் வந்து இது எல்லாமே வந்து இன்ஃப்ளாமேட்ரி சிஸ்டில் வரக்கூடிய ஓடோன்டோஜெனிக் சிஸ்ட். ஸோ பெரிய எபிக்கல் சிஸ்ட்டாக இருக்கட்டும் இல்லை பெரடாண்டல் சிஸ்ட்டாக இருக்கட்டும், ஸோ இது ரெண்டுமே வந்து ரொம்ப காமனாக வரக்கூடியது. மீதி இருக்க மூணுமே, அதாவது ரெசிடுவல் சிஸ்ட், பக்கல் பைஃபகேஷன் சிஸ்ட், இன்னொன்று வந்து பாராடென்டல் சிஸ்ட், ஸோ இது மூணும் வந்து நம்மளுக்கு ரேராக வரக்கூடிய சிஸ்ட். ஸோ இப்போ வந்து நான் ஓடோன்டோஜெனிக் சிஸ்ட் பார்த்தோன்னா அதே மாதிரி டெவலப்மெண்டல் இருக்குது, அதே மாதிரி இன்ஃப்ளாமேட்ரி இருக்குது. ஸோ இந்த டெவலப்மெண்டல்லையும் அதே மாதிரி நம்மளோட இன்ட்ராஷியஸ் இருக்குது, எக்ஸ்ட்ராஷியஸ் இருக்குது. ஸோ இந்த இன்ட்ராஷியஸில் என்னென்ன சிஸ்ட் எல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓ நேசோ பால்டைன் டக் சிஸ்ட் இருக்குது, அதே மாதிரி வந்துட்டு மீடியன் பால்டைன் சிஸ்ட் இருக்குது அண்ட் க்ளோமிலோ மேக்ஸிலரி சிஸ்ட் இருக்குது அண்ட் அதே மாதிரி மீடியன் மேண்டபுலா சிஸ்டம் இருக்குது. ஸோ இது ஏன் வந்து டெவலப்மெண்டல்ல அதுவும் இன்ட்ராஷியஸில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே வந்து போனுக்கு நடுவில் வரக்கூடிய சிஸ்ட் அப்படிங்கிறதுனால இன்ட்ராஷியஸில் வருது, அதே மாதிரி இது எல்லாமே வந்து டெவலப்மெண்ட் அப்போ வரக்கூடிய சிஸ்ட். ஸோ இது ரெண்டுமே வந்து ஒரு பாயிண்டாக நீங்கள் எழுதலாம் 5 மார்க் கேட்கும் போது. அண்ட் டெவலப்மெண்ட்டில் எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நேசோ பால்டைன் டக் சிஸ்ட் அப்படிங்கிற இல்லையா, ஸோ பேர்லேயே வந்து தெரியுது இல்லையா, ஸோ நேசோ பால்டைன் ரெண்டு நேசல் பால்டைன் நடுவில் இருக்க டக்டில் வரக்கூடிய சிஸ்ட்டு தான் வந்து நேசோ பால்டைன் டக் சிஸ்ட். மாதிரி மீடியோ பால்டைன் சிஸ்ட் அப்படிங்கிறது வந்து நம்மளோட பேலட் இருக்கு இல்லையா, ஸோ ரெண்டு பேலட்டும் வந்து மிட்லைனில் சேரும் போது ஃபியூஸ் ஆகும்போது டெவலப்மெண்டலில் வரக்கூடிய ஒரு டிஃபிஷியன்சினால் வரக்கூடிய சிஸ்ட்டு தான் வந்து மீடியம் பால்டைன் சிஸ்ட். அதே மாதிரி தான் க்ளோபுலோ மேக்ஸிலரி சிஸ்டம் அண்ட் அது வந்து ஹார்ட் பேலட்டில் தான் வரும். அண்ட் மீடியம் மேண்டபுலா சிஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட மேண்டபிள் வந்து ஆக்சுவலி ஒரு போனாக ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி டெவலப்மெண்டலில் ரெண்டு சைட்லேருந்து ரெண்டு போனாக தான் வரும் இல்லையா, ஸோ அப்படி வரும்போது நடுவில் வந்து சேரும் போது வரக்கூடிய சிஸ்ட் தான் வந்துட்டு மீடியம் மேண்டபுலா சிஸ்ட். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்மளோட எக்ஸ்ட்ரா ஆஷியஸ் சிஸ்ட்லாம் பார்த்தோம் அப்படின்னா, பால்டல் சிஸ்ட் ஆஃப் நியூபார்ன், நேசோ லேபியல் சிஸ்ட், அதே மாதிரி வந்து தைரோக்ளாசல் டக் சிஸ்ட் அண்ட் ஓரல் லிம்ஃபோ எபிதீலியல் சிஸ்ட், அதே மாதிரி எபிடர்மாய்ட் அண்ட் டெர்மாய்ட் சிஸ்ட். ஸோ இது எல்லாமே வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஆஷியஸ், அதாவது சாஃப்ட் டிஷ்யூவில் வரக்கூடிய சிஸ்ட் எல்லாமே வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஆஷியஸில் வரும். ஸோ இது எப்படி மெமரைஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது நீங்கள் மெமரைஸ் பண்ண வேணாம், நீங்கள் புரிஞ்சு படித்தாலே பாதி விஷயம் நம்மளுக்கு வந்து மண்டையில் நின்றோம். ஸோ எது எது எங்கெங்கே வருது, அதாவது இப்போ வந்து சப்போஸ் பால்டல் சிஸ்ட் ஆஃப் நியூபார்ன் அப்படின்னா பேலட்டில் வருது, ஸோ நெக்ஸ்ட் வந்து நேசோ லேபியல் சிஸ்ட்னா, நேசோ லேபியல்னா இந்த இடத்துல லேபியல் சாஃப்ட் டிஷ்யூவில் வரக்கூடிய சிஸ்ட் தான் வந்து நேசோ லேபியல் சிஸ்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் வந்து தைரோக்ளாசல் டக் சிஸ்ட், ஸோ தைரோலேருந்து க்ளாசலுக்கு கனெக்ஷன் ஆகிற ஒரு டக்ட் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து டெவலப்மெண்டல் முடியும் போது, டெவலப்மெண்ட் முடியும் போது அது வந்து டிஸப்பியர் ஆகிடணும், பட் அது வந்து சிஸ்டாக ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா தைரோக்ளாசல் டக் சிஸ்ட் அப்படின்னு வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் வந்து டெர்மாய்சிஸ், எபிடெர்மாய்சிஸ்ட், ஸோ நம்மளோட ஸ்கின்ல வரக்கூடிய சிஸ்ட்டு. ஸோ இப்போ வந்து இன்ஃப்ளாமேட்ரி பார்த்தோம் அப்படின்னா அதையும் வந்து நம்ம ரெண்டாக பிரிக்கிறோம், ஒன்று வந்து ட்ராமாட்டிக் சிஸ்ட்டு, இன்னொன்று வந்து இன்ஃபெக்ஷியஸ் சிஸ்ட்டு. ஸோ ட்ராமாட்டிக் சிஸ்ட்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சலைவரி சிஸ்ட், அன்யூரிஸ்மல் போன் சிஸ்ட், ட்ராமாட்டிக் போன் சிஸ்ட், ஸோ அதே மாதிரி ஆண்ட்ரல் சிஸ்ட். ஸோ இன்ஃபெக்ஷியஸில் பார்த்தீங்கன்னா பாராசைட்டிக் சிஸ்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து மிஸ்லேனியஸ் சிஸ்ட். ஸோ மிஸ்லேனியஸ் சிஸ்ட்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓரல் சிஸ்ட் ஆஃப் கேஸ்ட்ரிக் ஆர் இன்டெஸ்டைனல் எபிதீலியம், இன்னொன்று வந்து ஸ்டெஃப்னி போன் சிஸ்ட். ஸோ இது ரெண்டுமே வந்துட்டு மிஸ்லேனியஸ் சிஸ்ட் தான்.
ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு.